Hello friends, welcome to my channel Cook for You Tamil. இன்னைக்கு நம்ம சேனல்ல ரொம்ப டேஸ்டான வெஜ் மீன் மேக்கர் கோலா உருண்டை தாங்க பார்க்க போறோம். அந்த டேஸ்டான மீன் மேக்கர் கோலா உருண்டை எப்படி செய்யறதுன்னு வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நம்மளுடைய கோலா உருண்டைக்கு நான் இன்னைக்கு ஒரு கப் மீல் மேக்கர் எடுத்திருக்கேன், அதாவது 200 கிராம். இதில் அயன், கால்சியம், ப்ரோட்டீன் கண்டென்ட் அதிகமாக இருக்குது. நம்மளுடைய நோய் எதிர்ப்பு தன்மையை இது ரொம்ப அதிகப்படுத்தி கொடுக்கும். மீல் மேக்கரை ஊற வைக்கிறதுக்கு அடுப்பில் பாத்திரம் வச்சு அதில் ஒரு கப் தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி கொதிக்க ஆரம்பித்ததுக்கப்புறம் மீல் மேக்கர் எல்லாத்தையுமே இதில் சேர்த்துக்கலாம். ஒரு 5 நிமிஷம் சூடான தண்ணியில் அது இருந்தால் போதும். இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். 5 நிமிஷத்துக்கு அப்புறம் தண்ணியில் நல்லா ஊறி இப்போ கொஞ்சம் பெருசாகிடுச்சு. இப்போ தண்ணியெல்லாம் வடிச்சிடலாம். இதை ஆறுனதுக்கப்புறமா கையில் வச்சு லைட்டாக இப்படி அழுத்தினாலே போதும், தண்ணியெல்லாம் வடிஞ்சிடும். இப்போ இது எல்லாத்தையும் போட்டு மிக்சியில் போட்டு அரைச்சிக்கணும். தண்ணியோடு இருந்துச்சுன்னா எண்ணெயில் போட்டு பொறிக்கிறப்போ வெடிக்க ஆரம்பிச்சிடும். அது மட்டும் இல்லாமல் உருண்டை பிடிக்கிறப்போ சரியாக வராது. அடுத்து பொட்டுக்கடலை 3 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். கொத்தமல்லி தழை 1/2 கைப்பிடி அளவு, வாசனைக்காக கருவேப்பிலை 1/2 கைப்பிடி அளவு, சீரகம் 1/2 ஸ்பூன், சோம்பு 1 ஸ்பூன், இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம், உப்பு 1/2 ஸ்பூன் இப்போ சேர்த்துக்கலாம். அரைச்சதுக்கப்புறம் பத்தலை அப்படின்னு இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். அரிசி மாவு 2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். முந்திரி 6, கோலா உருண்டைக்கு நல்ல ரிச்னஸ் கொடுக்கும். மிளகு 1/2 ஸ்பூன், எல்லாம் சேர்த்து மையை அரைச்சிக்கலாம். நம்மளுடைய கோலா உருண்டை மாவு இந்த மாதிரி ட்ரையான பக்குவத்தில் தான் இருக்கணும். அப்போ தான் உருண்டை பிடிக்கிறதுக்கும் சரி எண்ணெயில் போட்டு பொறிக்கிறதுக்கும் கரெக்டாக இருக்கும். இது ஒரு பவுலுக்கு மாற்றிடலாம். ஒரு பெரிய வெங்காயம் பொடி பொடியாக நறுக்கி சேர்த்துக்கலாம். மிளகாய்த்தூள் 1/2 ஸ்பூன், உங்களுக்கு இன்னும் காரம் வேணும்னு நினச்சிங்கன்னா இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. எல்லாத்தையும் சேர்த்து நல்லா பிசைஞ்சிக்கலாம். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா பிசைஞ்சாச்சு. இப்போ இது எல்லாத்தையுமே குட்டி குட்டி உருண்டையாக பிடிச்சி ஒரு தட்டில் எடுத்து வச்சிடலாம். இந்த மீல் மேக்கரில் செய்கிற கோலா உருண்டை எக்ஸாக்ட் மட்டன் கோலா உருண்டைக்கு ஈக்குவலான டேஸ்ட்டில் இருக்குங்க. எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிக்கும், கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நம்மளுடைய கோலா உருண்டையெல்லாம் எண்ணெயில் போட்டு பொரிக்கிறதுக்கு ரெடியாக இருக்குது. வாங்க பொரிச்சிடலாம். அடுப்பு ஆன் பண்ணி கடாய் வச்சிடலாம். கடாயில் நம்மளோட உருண்டையெல்லாம் பொரிக்கிற அளவுக்கு கடலெண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் சூடானதுக்கப்புறம் நம்மளுடைய உருண்டையெல்லாம் ஒவ்வொன்றா எண்ணெயில் சேர்த்துக்கலாம். மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு பொரிச்சுக்கோங்க. ஹை ஃப்ளேமில் வச்சு பொரித்தோம்னா சீக்கிரமாக கருகி போயிடும். அது இல்லாமல் மேலே மட்டும் வெந்துட்டு உள்ளே வேகாத மாதிரி ஆகிடும். ஒரு 5 நிமிஷம் நல்லா திருப்பி போட்டு வேக வைக்கலாம். இந்த மாதிரி கோல்டன் கலருக்கு வந்ததுக்கப்புறம் நம்மளோட உருண்டை எல்லாத்தையும் எடுத்து டிஷ்யூ பேப்பரில் மாற்றி வச்சிடலாம். எண்ணெயெல்லாம் வடிஞ்சிடட்டும். மீதி இருக்கிற உருண்டை எல்லாத்தையுமே இப்போ எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துடலாம். நம்மளோட உருண்டையெல்லாம் நல்லா வெந்துருச்சு. இதை இப்போ பிளேட்டுக்கு மாற்றி வச்சிடலாம். இப்போது நம்மளோட கோலா உருண்டை எப்படி வந்திருக்குன்னு டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். இப்போ இதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். உள்ளேயும் சரி வெளியேவும் சரி அவ்வளோ சூப்பராக வெந்திருக்கு. மீல் மேக்கரில் செஞ்சோன்னே யாருமே நம்ப மாட்டாங்க, அந்த அளவுக்கு சூப்பராக வந்திருக்கு. டேஸ்ட் சும்மா அட்டகாசமாக இருக்குது. கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் குக் ஃபார் யூ தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.